தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் தொடர்ச்சியாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீட் தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போன்ற அனைத்து விதமான எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு தவறாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதிங்க என்றைக்கி வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதுவும் குறிப்பாக நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு நீட் எக்ஸாம் உண்டா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இதனுடைய டேட் எப்போ அப்படின்றத எல்லோருமே கேட்டுட்ருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நமக்கு இருக்குது ஸோ நீட் எக்ஸாம் எப்போ நடக்கப்போகுது அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் மெயினாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நேற்று நமக்கு வந்து சிபிஎஸ்சி எக்ஸாமுக்குரிய டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டேட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேட்டோட ஷீட் டென்த்தும் சரி ப்ளஸ் டும் சரி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது என்ன என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க இது தொடர்பான டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய இரண்டாவது சேனல் பிக்ஸ் ஒண்டர் அப்படின்ற இரண்டாவது சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த சேனலோட லிங்க்கு அதுக்குள்ளே போய்ட்டு அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்கள் டீட்டெயிலான வீடியோ இருக்கும் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது என்ன என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கும் இது இல்லாமல் அதனுடைய பிடிஎஃப் ஃபைல் அதாவது அந்த டேட்டா ஷீட்டுடைய பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தமிழ் ஸ்டோர் அப்படின்னு டெலி டெலிகிராம் சேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சேனல் வரும் அது கீழே அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க சரி மெயினாக இன்றைக்கி அந்த வீடியோவில் சொல்ல போகிறதே வந்து நீட் எக்ஸாம் எப்போ வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் ஸோ இது எதை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஎஸ்சியோடைய டேட் நமக்கு கொடுத்தாச்சு எக்ஸாம் எப்போ முடியுது நமக்கு தெரியும் டென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நான்காம் தேதி ஆரம்பிக்குது டென்த்தும் சரி சாரி மே மாதம் நான்காம் தேதி ஆரம்பிக்குது டென்த்தும் சரி ப்ளஸ் டூவும் சரி மே மாதம் ஃபோர்த்து ஆரம்பித்து டென்த்துக்கு ஏழாம் தேதி அதாவது ஜூன் ஏழாம் தேதியும் ப்ளஸ் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினோராம் தேதியும் எக்ஸாம் முடியுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஜூன் மாதம் பதினோராந்தேதி எக்ஸாம் எல்லாமே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ ஜூன் மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே தான் அடுத்தடுத்த எக்ஸாம் வேறு எதுவாக இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வேறு எதுவாக இருந்தாலும் நடக்கணும் கரெக்டுங்களா அப்போ என்பட்டியும் ஜூனுக்கு முன்னாடி எந்த எக்ஸாமும் வைக்க முடியாது ஸோ இப்போ நமக்கு தெளிவாகிடுச்சு ஏன்னா நமக்கு எல்லாமே மே மாதம் வருமா ஜூன் மாதம் வருமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா நீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நீட் வந்து பதினோராம் தேதி வரைக்கும் அதாவது சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பதினோராம் தேதி வரைக்கும் வரும் அப்படின்றது நான் சொல்ல வரல ஓவரால் இந்தியாவில் சிபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஜூன் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் தான் வருது இப்போ நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாக தான் நடக்கப்போது ஒரே தேதியில் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஓவராலில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக எல்லா எக்ஸாமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பதினோராந்தேதி ப்ளஸ் டூ உடைய சிபிஎஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு கேப் வேணும் படிக்கிறதுக்கு ஸோ எப்படி கேப்பு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அல்லது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் எண்டில் அதாவது லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம் ஜூன் மாதம் எண்டு அல்லது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அதாவது பத்து தேதிக்குள்ளே ஜூலை மாதம் பத்து தேதிக்குள்ளே அல்லது ஜூலையோட ஃபர்ஸ்ட்டு சண்டே எப்போ வருதோ மேக்ஸிமம் அப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நீட்டுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு சண்டே எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த டேட்டில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கண் கம்பல்சரி வந்து ஜூன் மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறதுனால படிக்காமல் விடாதீங்க நிறைய டைம் இருக்குதுன்னு சொல்லி படிக்காமல் விடாதீங்க ஸோ நான் வந்து ப்ரிடிக் பண்ணுறது எப்படின்னா நமக்கு சிபிஎஸ்சி எக்ஸாம் டேட் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் கேப் விட்டு தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இமீடியேட்டாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா ஏன்னா அந்த சிபிஎஸ்சி ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதின மாணவர்களும் நீட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுதுவாங்கன்றதுனால கொஞ்சம் கேப்பு கொடுத்து தான் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ அதனால தான் வச்சு அதை அதை வச்சு தான் அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு ஜூன் மாதம் எண்டு அல்லது மேக்சிமம் வந்து ஜூலை ஃபஸ்ட்டு சண்டே அதாவது ஃபஸ்ட்டு வீக்கில் வர அந்த சண்டேக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து உங்கள் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு போர்டு எக்ஸாம் தனித்தனியாக நடக்கும் இது இல்லாமல் அந்தந்த லோக்கல் ஃபெஸ்டிவல் அப்படி இப்படி நிறைய நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேதர் பண்ணணும் ஏன்னா இந்த நீட் போன்ற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவில் ஒரே டேட்டில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அந்தந்த ஸ்டேட்லேயும் வேறு எந்த தொந்தரவும் யாருக்கும் இல்லாத சூழ்நிலையை பார்த்து தான் அவங்க வைக்கணும் அப்படின்ற சூழ்நிலையும் இருக்குது இல்லையா ஸோ இதையும் பார்ப்பாங்க நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஒரு பக்கம் இருக்குது ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகணும் அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நீட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு இப்போ மகாராஷ்டிராவில் ஆந்திராவில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களோட ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனால் தான் நீட் வந்து காமனாக எல்லாருக்கும் நடக்கும் அதனால் இட் வில் டேக் சம் டைம் ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக ஜூலை எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் வீக்கில் மேக்சிமம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியுடைய டுவெண்ட்டி ஒன்னுடைய எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுதான் நான் ப்ரிடிக் பண்ணுது மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு கம்பல்சரி மேலே எக்ஸாம் கிடையாதுன்றது இப்போ கன்ஃபார்மாக ஆகிடுச்சி ஸோ நிச்சயமாக கிடையாதுன்னு தெரிஞ்சிடுச்சு ஜூலை தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஜூன் எண்டோ அல்லது ஜூலை ஃபஸ்ட் வீக்கோ அதை நீங்கள் அதாவது நீங்கள் படிக்கிறது எப்படின்னா ஜூன் மாதம் எண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிங்க அதுதான் தான் நான் சொல்ல வரேன் ஜூன் மாதம் எண்டு நினச்சி நீங்கள் படிக்கிற உங்களோட ப்ரிப்ரேஷன் கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க மார்க் டெஸ்ட்டு திரும்ப திரும்ப எழுதுங்க நாட்கள் மாதங்கள் வந்து மிக மிக குறைவாக இருக்குது ஸோ இப்போதில் நீங்கள் எது எதுலாம் ஒன்றும் படிக்காமல் இருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு வாங்க படிச்சிட்டிங்கன்னா வேறு படிக்கிறதுக்கு வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு வீடியோவில் சரிங்களா ஸோ அதனால் படிக்கிறது மட்டும் நிறுத்தாதீங்க எக்காரணத்தை கொண்டு உங்கள் ப்ராக்டிஸை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் எதுவுமே ஈடுபடாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் எக்ஸாம் எழுதுனு நினைக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய அக்ரெசிவான உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உங்கள் படிப்பில் இருந்தால் மட்டும்தான் அது ஜெயிச்சு வெளியே வர முடியும் இந்த வருடம் கட் ஆஃபும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதை மறக்காதீங்க ஸோ ஜாக்கிரதை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்